இருக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம் ரெண்டு பேரும் தண்ணி கொண்டு போய் ஊத்துனீங்களா இல்லையா? குடம்லாம் சுத்தமா கழுவுனீங்களா? ஏண்டா பண்டி, உன்னை கூட போய் தண்ணி தூக்கி வைடான்னு சொன்னா சின்ன சின்ன பசங்கிட்ட கொடுத்துட்டு நீ ஹாயா வந்து நின்னு சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்கியா? யார் வேலை பார்த்தா என்னடா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, செஞ்சுட்டு போட்டுமே. ஓகே, தண்ணி பந்தல் போட்டாச்சு. அடுத்த வேலை குப்பை தொட்டி எடுத்து வைக்க சொன்னாங்கல்ல, அதை போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இரு. ஆஹா, அங்க பார்த்தியா நம்மளோட டீம் லீடரை பிங்கி குப்பை பக்கெட்டை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறா. என்ன பிங்கி, குப்பை பக்கெட்டு பிங்க் கலர்ல இருந்ததுனால தானே எடுத்துட்டு வந்தேன். டேய் இனியா, ஒரு வேலை செய்யலனாலும் அடுத்தவங்க செய்யற வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத, புரியுதா? கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காம அடுத்தது என்னென்ன வேலை இருக்கோ அதை போய் செய்யற வழியை பாரு. ஓகே ஆபீசர், நீங்க சொன்னா சரிதான் ஆபீசர். ஹே, என்ன ஆபீசர் கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லுவேன்? எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டா பிடிக்காது. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி ஆபீசர்? கோச்சுக்காதீங்க. அப்பா, அர்ச்சனை கடையை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது போய் கோயில் சுத்தம் பண்ற வேலையை பண்ண வேண்டியதுதான். ஏய் வள்ளி, அங்க நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? அங்கே வா. கோயிலெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்கல்ல ஐயா, இன்னும் ஒன்றுமே பண்ணலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வாங்க பசங்களா, எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். வள்ளி ஃபஸ்ட்டு நீ வாங்க. சரி சரி, சீக்கிரம் வாமா. டொடன் 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 டான் டொடான் டொடான். என்னங்கடா மடமடனே ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து வேலையை பாருங்க, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. என்ன ராம், புதுசாக வியாபாரம்லாம் ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் குறையுது, கொஞ்சம் கூட வரியா? போயிட்டு வருவோம். ஆண்டி தாம்மா கொடுத்து விட்டாங்க. ஓகே ஓகே. Hey friends, என்ன இப்படி நீங்க கதை பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? அங்கிள் நம்மள நம்பி தான் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நான் சீக்கிரமா ஒர்க்கை ஆரம்பிக்க போறேன். ஸோ கொஞ்சம் நடுவில் நிற்காம அந்த எங்கேயாவது போறீங்களா? ஏமா பிங்கி, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கோம், நீ சீரியஸா நினைச்சு அடிச்சிடாத. நான் கிளம்புறேன் இங்கேருந்து. டேய் 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 நண்பா, நில்றா, நானும் வரேன். இப்படி தனியா விட்டுட்டு போறியடா. இந்த ஊர்ல உள்ள யாருக்குமே பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. வெளியே ஊர்லேருந்து வந்த எனக்கு இருக்கிற பொறுப்பு கூட இவங்களுக்கு இல்லையே. நம்மளாவது க்ளீன் பண்ணுவோம். நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. எனக்கு வர ஆத்தத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படி இருந்தேன், இங்க வந்து கூட்டுறது பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏய் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானடா, இன்னைக்கு நாளைக்கு மட்டும் எனக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா போதும், இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படா இந்த 2 நாள் முடியும்னு எனக்கு தோணுது. நாளைக்கு வெளியில வரப்போற அம்மனோட நகைய நம்ம எப்படியா ரகசியமா எடுத்துடணும். இதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, இன்னும் 5 வருஷத்துக்கு நமக்கு எந்த கவலையும் இல்லை, ஜம்முன்னு உக்காந்தே சாப்பிடலாம். ஆமா ஆமா, இன்னும் 2 நாள் தானே, அதுக்கப்புறம் பாரு இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பாடம் கொடுக்கறேன்னு. அப்படி கான்ஃபிடென்ட்டா பேசடா. நான் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்ல, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஐயோ பிங்கேக்கா, நிலம புரியாம பேசுறீங்களே. என்னப்பா வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, வாங்க வேற ஏதாவது வேலை நான் கொடுக்குறேன். ஏய் இனியா, யாழினி ஒரு இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் சொல்ல வந்திருக்கா, என்னன்னு முதல்ல கேளு. யாரு இவளா? இவ பேசினாலே போர் தான், சும்மா தொண தொண தொணன்னு எல்லாரும் நம்மள பார்க்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருப்பா, ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. என்ன யாழினி சொல்லும், அப்படிதானே? சரி சரி சரி, என் தங்கச்சிலன்னு சொல்லும்ல, ஆனா தெரியாம சொல்லிட்டேன். என்ன விஷயம் சொல்லுமா? ஹேய், அங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க நம்ம கோயில் நகைகள் எல்லாத்தையும் கொள்ள அடிக்க போறாங்களாம். அதுக்காக தான் வேலைக்கு வந்திருக்க மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்காங்களாம். என்னது, கொள்ள அடிக்க வந்திருக்காங்களா? அவ சும்மா ஏதாவது பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருப்பா, அவ சொல்ற நம்பாத நீனு. என்ன யாழினி, அப்படிதானே? இல்ல இனியா, யாழினி சொல்றத நம்ம விளையாட்டா எடுத்துக்க கூடாது, கண்டிப்பா நம்ம அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணியே ஆகணும். ஓகே ஆபீசர், நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கோயில் நகையை கொள்ள அடிக்க வந்திருக்கீங்களா? உட்காந்து ஹாயா பிளான் போட்டுட்டு இருக்கீங்களோ? உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டுறேன், இருங்க இருங்க வந்துடுறேன். முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வரேன், பார்த்தீங்களா? இதை வச்சு உங்களை என்ன பண்ணுறேன் பாரு. இப்ப வேண்டாம், அப்புறமா அடிப்போம். முதல்ல இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுப்போம். நம்ம பக்கத்துல வந்தது கூட தெரியாம என்ன ஹாயா பேசிட்டு இருக்காங்க பத்தில. அங்கிள் அங்கிள், என்ன சீக்கிரட்டா ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அங்கிள்? என்னது பிளானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்பா எப்போ வந்த நீனு? நாங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போதே நீ வந்துட்டியா? ஆமாங்கு, பேசிட்டு இருக்கும்போது தான் வந்தேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக என்னமோ சீக்கிரட்டாக பேசிட்டு இருந்தீங்களா, அதனால என் காதில் விழவே இல்லை அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், எனக்கும் அந்த சீக்கிரட் சொல்லுங்களேன். ஏய் குட்டி பையா, அதான் சீக்கிரட்னு சொல்கிறேன்ல, அப்போ எப்படி அதை ஓன்ட்ட சொல்ல முடியும்? என்ன இப்போ உனக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணணும், அவ்வளோதானே? பேசாமல் கொடுத்துட்டு போயிட்டே இரு. சீக்கிரட்டை கேட்டதுக்கு எதுக்கு அங்கிள் இவ்வளோ கோவப்படுறீங்க? சரி சரி, நீங்கள் வேலையை பாருங்க, நான் போய் அப்படிதான் ஓரமாக உட்காந்துக்கிறேன். என்ன இந்த அங்கிள் ஒரு மார்க்கமாக பேசுகிறாரு, இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்தாரு, திடீர்னு சீக்கிரட்டை சொல்லுங்கன்னா இவ்வளோ கோவப்படுறாரு. நம்ம யானை சொல்கிறது உண்மைதானோ? இவர் இனிமேல் வாட்ச் பண்ண வேண்டியதுதான். டேய், அந்த பையன் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எந்திரி எந்திரி, இடத்த காலி பண்ணு. என்னையா பெருக்க விடுறீங்க? இரு இரு, நாளைக்கு பாரு உங்க ஊரே எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிடுறேன், அப்ப எல்லாரும் உட்காந்து அழுவீங்க.